வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை நினைத்தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழ் அகாடமி தொடர்ந்து கண்ட பேசுகிற உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 2020 பகுதி 11 வீடியோ. ஜனவரி மாதம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் தமிழ்நாடு வீடியோஸ் வழங்கி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ஃபைலாக டவுன்லோட் பண்ணுங்கள். வெப்சைட்லேயே தமிழ் அகாடமி வெப்சைட்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, சாலை போக்குவரத்து அமைச்சகமானது தனது ஆய்வு பிரிவை தொடங்குவதற்காக பின்னர் எந்த நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரியான ஆன்சர் ஐஐடி ரூக்கி. நெடுஞ்சாலைத்துறை கட்டமைப்பு மேம்பாடு குறித்த ஆராய்ச்சி, கல்வி மற்றும் பயிற்சியில் கவனம் செலுத்துவதற்காக ஐஐடி ரூர்க்கியில் தொடங்கப்பட்ட பிரிவை ஒரு தொடர்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ரூர்க்கி ஐஐடி ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, சமீபத்திய செய்தியில் இடம்பெற்ற நில ஒதுக்கீட்டுக் கொள்கை, சமீபத்திய செய்தி இடம்பெற்ற நில ஒதுக்கீட்டுக் கொள்கை 2021-30 என்பதை வெளியிட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நில ஒதுக்கீட்டுக் கொள்கை 2021-30 என்ற புதிய கொள்கையை ஏற்க ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த தொழில்துறை பகுதியுடைய மண்டலத்தை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காக, ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்த கொள்கை நோக்கம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நியாயமான தொழில்துறை வளர்ச்சி ஊக்குவிப்பதை இந்த கொள்கையோட ஒரு முதன்மை நோக்கமாகும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஓஷேரியா ஜோஷி என்ற ஓர் எறும்பு இனம் கண்டறியப்பட்ட மாநிலம் எது? ஊஷரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஊஷரா ஜோஷி இந்தியாவில் புதிதாக இரண்டு அரிய வகை எறும்பினம் கண்டுபிடிக்கப்படுவது. தமிழ்நாடு கேரளாவில் ஊஷரே என்ற புதிய எறும்பினம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உணர்வு கொம்பு பிரித்தல் இந்த எறும்புகள் பிற எறும்புகளிலிருந்து வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரியார் புலிகள் சரணாலயத்தில் கண்டறியப்பட்ட இந்த இன எறும்புக்கு ஊசரை ஜோசி என்று பெயரிடப்பட்டுள்ளது. சரியான சார் கேரளா. அடுத்ததாக, சமீபத்திய செய்தி இடம்பெற்ற ஆப்ரேஷன் சரத்கவா, ஆப்ரேஷன் சரத்கவா என்பதை ஏற்பாடு செய்த அமைப்பு எது அப்படின்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட், எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப். கோடைக்காலத்தில் ஹரம் கவா என்றும் குளிர்காலத்தில் ஷார்த்கவா என்றும் பயிற்சிகளை நடத்துகிறாங்க. இந்த பிஎஸ்எஃப் சமீபத்தில் இந்த ஆண்டின் ஆப்ரேஷன் சரத்கவாவை தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக, சமீபத்தில் வரைவு ஆர்டிக் கொள்கையை வெளியிட்ட நாடு எது? வரைவு ஆர்டிக் கொள்கையை வெளியிட்ட நாடு இந்தியா. புதிய வரைவு ஆர்டிக் கொள்கை சமீபத்தில் இந்திய அரசில் வெளியிடப்பட்டுள்ளது. 2021 ஜனவரி 26 வரை பொதுமக்களின் கருத்து கேட்புக்கு விடப்படும். பல்வேறு அமைச்சர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி, ஒரு நிலையான சுற்றுலா, கனிம எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வாயிட்டு விரிவுபடுத்துவதை இந்த ஆர்டிக் கொள்கையுடைய நோக்கமாகும். அடுத்ததாக, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினுடைய வெளியீட்டின் பிரகாரம் அறிவியல் வெளியீடு எண்ணிக்கையில் இந்தியாவோட தரவரிசை என்ன பார்த்தீங்கன்னா தரவரிசை 3. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் வெளியாகக்கூடிய அறிவியல் சார் வெளியீடு எண்ணிக்கை ரொம்ப வேகமாக அதிகரிப்பதாகவும், அறிவியலுடைய எண்ணிக்கையில் இந்திய உலகில் 3வது இடத்துல உள்ளது என்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை வந்து சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, ப்ரொமோட்டிங் ஏ கல்ச்சர் ஆஃப் ஃபேஸ் அண்ட் டோலரன்ஸ் டு ஷேஃப்கார்ட் ரிலீஜியஸ் சைட்ஸ் என்ற தலைப்பிலான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ள அமைப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள். ஐக்கிய நாடுகள் அவையோட பொது சபையில் ப்ரொமோட்டிங் ஏ கல்ச்சர் ஆஃப் பீஸ் அண்ட் டோலரன்ஸ் டு ஷேஃப்கார்ட் ரிலீஜியஸ் சைட்ஸ் என்ற ஒரு டைட்டிலில் ஒரு தீர்மானம் சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான கலாச்சாரத்தை அனைத்து லெவலில் ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளை தான் இந்த தீர்மானம் சொல்லுது. ஐக்கிய நாடு சபையுடைய மத தளங்களை பாதுகாப்பதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தான் உலகளாவிய மாநாட்டை கூட்டுமாறும் இது பொது செயலாக இது அழைக்குது. ஓகே, அடுத்ததாக, 2021 ஆண்டில் இந்தியா நடத்த இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு அமைச்சர் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. 2021 பிப்ரவரி 21 பெங்களூரில் இந்திய பெருங்கல விளிம்பில் அமைந்துள்ள நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர் சந்திப்பு இந்தியா நடத்துகிறாங்க. இந்த மாநாடு பெங்களூர் நகரத்தில் நடைபெற இருக்கிறது. ஏரோ இந்தியா கண்காட்சியுடன் இணைந்து நடத்தப்பட சொல்லியிருக்காங்க. என்கேஜ்
என்கேன்ஸ்ட் பேஸ் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுடைய தீம் அல்லது கருப்பொருளாகும். சமீபத்திய செய்தி இடம்பெற்ற வாசுகி என்ற ரயில், வாசுகி என்ற ரயில் பின்னர் எந்த ரயில்வே மண்டலத்தும் தொடர்புடையது அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே, தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் இயக்கப்படும் வாசுகி என்ற சரக்கு ரயில் மிக நீண்ட சரக்கு ரயில் என்ற புதிய சாதனையை உருவாக்கியிருக்கு. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா சுமார் 3.5 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ரயில் பிளாய் மற்றும் கோர்பாய்டு மொத்தம் 220 கிலோமீட்டர் தொலைவு பயணத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பின்னொரு எந்த உயிரினத்தை காப்பாற்ற மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், பின்னொரு எந்த உயிரினத்தை காப்பாற்ற மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஃபயர்ஃப்ளை பறவை திசை திருப்புகள் என்ற முன்னெடுப்பை நிறுவியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காணமையில் மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகமும் இந்திய வன உயிரியல் பாதுகாப்பு சங்கமும் வந்து இணைஞ்சு காண மயில்களை காப்பாற்றுவதற்காக ஃபயர்ஃப்ளை பறவை திசை திருப்புகள் என்ற ஒரு தனித்துவமான முயற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக பின்னர் எப்பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவின் போது பிரதமர் ஒரு நினைவு அஞ்சலை வெளியிட்டார்னா சரியான ஆன்சர் அலிகார் பல்கலைக்கழகம், அலிகார் யூனிவர்சிட்டி. அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமானது அலிகாரில் அமைந்துள்ள ஒரு மத்திய பல்கலைக்கழகம். இது முதன்முதல் சர் சையத் அகமது கான் 1875 ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்ததாக சமீபத்திய செய்தி இடம்பெற்ற ராஜேந்திரகுமார் பண்டாரியும் பின்னர் எந்த விருதை பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆப் த பிரபந்தன் புரஸ்கார். பேரிடர் மேலாண்மையில் சிறப்பான பங்களிப்பையும் தன்னலமற்ற சேவையையும் ஆற்றியதற்காக தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் அங்கீகரிக்கும் விதமாக சுபாஷ் சந்திர போஸ் ஆப் த பிரபந்தன் புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு வருடாந்திர விருதை வந்து இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஆயுஷ்மான் சிஏபிஎஃப் திட்டமானது தேசிய சுகாதார ஆணையம் மற்றும் பின்னர் எந்த அமைச்சின் கூட்டு முயற்சின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார ஆணையம் மற்றும் உள்துறை அமைச்சரின் கூட்டு முயற்சி. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஆயுஷ்மான் சிஏபிஎஃப் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இது மத்திய ஆயுதமந்திய காவல்படை இந்த சிஏபிஎஃப் மற்றும் சுமார் 1,000,000 பணியாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமீபத்திய செயலில் இடம்பெற்ற முகமது இஸ்தாயை எந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம். நிறுத்தப்பட்ட அமைதி சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு புத்துயிர் அளிப்பது தொடர்பாக புதிய ஐக்கிய நாடுகள் சபை தூதருடன் கலந்துரையாடியதை அடுத்து பாலஸ்தீனிய பிரதமரான முகமது இஸ்தாயை சமீபத்திய செயலில் இடம்பெற்றார். இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் தேசிய பெண் குழந்தை நாள் கொண்டாடப்படுகிறது, இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் தேசிய பெண் குழந்தை நாள் கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் 2008 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24 இந்தியாவில் தேசிய பெண் குழந்தை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய பெண் குழந்தை நாளை குறிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசு பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ திட்டத்துக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்கிறாங்க. அடுத்ததாக எந்த ஆண்டுக்குள் இந்திய புவியியல் ஆய்வு மையமானது தேசிய புவி வேதியியல் வரைபடமாக்கல் திட்டத்தை நிறைவு செய்ய உள்ளது? எந்த ஆண்டுக்குள் இந்திய புவியியல் ஆய்வு மையமானது தேசிய புவி வேதியியல் வரைபட மக்கள் திட்டத்தை நிறைவு செய்ய உள்ளது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2024. இந்திய புவியியல் ஆய்வு மையமானது முக்கியமான சில தேசிய அளவிலான ஆய்வுகளை விரைவுபடுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்ஐ தனது தேசிய புவியியல் வேதியியல் வரைபடம் திட்டத்தை 2024 ஆண்டுக்குள்ள நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததாக சமீபத்தில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் ஏற்பாடு செய்த ஆயுர்வேதம் குறித்த விழிப்புணர்வு திட்டத்துடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆயு சம்வத். சமீபத்தில் புதுடெல்லியினுடைய அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் ஆயுர்வேதம் மற்றும் COVID-19 தொற்றுநோய் பற்றி மிகப்பெரிய பொதுமக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் நடத்தியிருக்காங்க. அதற்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா ஆயு சம்வத். அடுத்ததாக The Inequality Virus என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமைப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷனல் The Inequality Virus என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை ஒன்று சமீபத்தில் ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷ் வெளியிட்டிருக்காங்க. கோவிட் தொற்றுநோய் தடுப்பு ஏற்ற தாழ்வுலே ஆழப்படுத்தியிருக்கு அப்படின்னு இந்த அறிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரதமர் ராஷ்டிரிய பால புரஸ்காரை வழங்குகிற அமைச்சகம் எதுவும் பார்த்தீங்கன்னா
பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021 ஆண்டுக்கான பிரதம அமைச்சருடைய தேசிய பால புரஸ்கார் விருதுகள் 32 குழந்தைகள் வழங்கப்பட்டுள்ளது. புதுமையான கண்டுபிடிப்பு, கல்வி திறமை, விளையாட்டு, கலை கலாச்சாரம், பொது சேவை, வீரதீரமிக்க துறைகள் தலை சிறந்த சாதனை படைத்துள்ள அபரிவிதமான திறமைகளை கொண்ட குழந்தைகளுக்கு பிரதம அமைச்சருடைய ராஷ்டிரிய பாலசக்தி புரஸ்கார் எனப்படும் தேசிய சிறார் விருதுகளை மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. அடுத்ததாக, தாய்லாந்து ஓப்பன் பூப்பந்து போட்டியில் ஒற்றையர் பெண்கள் பட்டத்தை வென்ற கரோலினா மரின் சார்ந்த நாடு எதுவும் பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்பெயின். ஒலிம்பிக் சாம்பியனான ஸ்பெயினைச் சேர்ந்த கரோலினா மரின் மற்றும் டென்மார்க்கைச் சேர்ந்த முன்னாள் உலகச் சாம்பியன் விக்டர் ஆக்சன்ஸ் ஆகியோர் முறையை தங்கள் இரண்டாவது தாய்லாந்து ஓப்பன் பூப்பந்து மகளிர் மற்றும் ஆடவர் ஒற்றையர் பட்டங்களை வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஆர்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுக்குரிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பாட புத்தகங்கள், அதுக்குரிய போட்டித் தேர்வு புத்தகங்கள் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. விருப்பமுள்ளவர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இதுக்குரிய புக் ரிவ்யூ உங்களுக்கு விரைவில் வீடியோ வழங்கப்படும். தேங்க்யூ.